திரு ரகு, இரண்டாவதான அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு தர்ம யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இன்னொரு தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திரு ஓபிஎஸ் இன்னைக்கு பலமா இருக்கிறாரா, எப்படி பாக்குறீங்க இன்றைய நிகழ்வுகளை? அட்லி எடுக்கிற படமே வந்து 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இந்த ஏடிஎம்கேவோட எதிர்கட்சி தலைவரோட தேர்வு வந்து 2-3 மணி நேரம் போயிருக்கு. அதாவது ஒருமித்த கருத்தோட ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா இவ்வளவு டைம் ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஏடிஎம்கேல இல்லாத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஏதோ பிரச்சனைன்னு. ஆனா ஏடிஎம்கேல இருக்கிற மகேஸ்வரி மேடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, இந்த சலசலுக்கு அப்புறம் தான் கலகலப்பு வரும் அப்படின்றாங்க, நம்பவே முடியல. முழு பூசணிக்காய மறைக்க பாக்குறாங்க. நிச்சயமா அதுல ஒரு டிஸ்பியூட் இருந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. சந்தேகமே இல்லாம இபிஎஸ் அவர்கள் தன்னோட அத்தாரிட்டியா அசர்டைன் பண்ணிருக்காரு கட்சியில. நீங்க வந்து எப்ப ஓபிஎஸ் வந்து தன்னுடைய வலுவு இழக்க ஆரம்பிச்சாரு கேட்டீங்கன்னா, அவர் என்னைக்கு நான் துணை முதலமைச்சர் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரோ, ஏராளமான குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் அரசு மேல சுமத்திட்டு அதுக்கு எந்த பதிலும் வராத சமயத்துல அவர் வந்து எப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரோ இந்த துணை முதலமைச்சர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவர் வலு இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து வலு இழந்துகிட்டே வராரு. அவருக்கு இருக்கிற ஒரே ஹைலைட் தான் அவர் பையனை 2019 தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே சார்பா ஒரே எம்பி ஆக்குனது. அதுவும் நிறைய சாம பேத தானந்தெல்லாம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கலாம். அது மட்டும்தான் அவருக்கு ஒரு பிளஸ். தொடர்ந்து எழுந்துகிட்டே வராரு. இப்ப வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி போட்டாங்க, அதோட வேலை என்னன்னே தெரியல. எதுக்காக அந்த ஸ்டீரிங் கமிட்டி? அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா இபிஎஸ்க்கு கன்சீட் பண்ணாரு. முதலமைச்சர் வேட்பாளர்னா அவர் தான் கட்சியோட ஃபேஸ். அந்த மாண்டேட்டே வந்து அவரோட பேர்ல தான் கேட்டாங்க. அப்பயாவது வந்து தோத்துட்டா எனக்கு கொடுக்கணும் எதிர்கட்சி தலைவர் கேட்டுக்கணுமா? அல்லது வந்து அவர் வந்து இந்த மெர்ஜ் பண்ணும் போது நான் பொதுச் செயலாளர் இருந்திருக்கேன், எனக்கு இதுவே வேண்டாம், துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கட்சி கண்ட்ரோல் வந்திருக்கும். அப்ப ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு இன்னொன்னு புடிச்சிருக்கலாம். அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தானே அந்த காம்ப்ரமைஸ் குத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து இப்ப வீக்கன் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்புறம் இந்த 10.5% பத்தி பேசுறாரு, சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க எல்லாரும். அதையே வந்து அப்பயே சொல்லல. அதாவது இந்த 10.5% அவ்வளவு அவசரமா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒரு அரசு வந்து அதை நிறைவேற்றுது, எவ்வளவு தப்பு அது, எவ்வளவு சீரியஸான இஷ்யூ அது. அந்த ரிசர்வேஷன் இஷ்யூவை அவ்வளவு அவசரமா நிறைவேற்றும் போது ஏன் அப்ப குரல் கொடுக்கல? தோத்ததுக்கு அப்புறம் அது வந்து எங்களை இம்பாக்ட் பண்ணிடுச்சு தென் மாவட்டங்கள் சொல்றாரு. அப்பயே டிஸ்கஸ் பண்ணாம இப்படி பண்றீங்க? இல்ல, அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல, அங்க உள்ளுக்குள்ள நடந்த விவாதங்களா வந்த செய்திகள் அடிப்படையில சொல்றீங்க. இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வச்சுதான் நம்ம பேசவே முடியல, டிபேட்டே நடத்த முடியாது. அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, திரு தனபால வந்து ஒரு லீடரா வச்சுக்கலான்னு ஓபிஎஸ் சொன்னாரு அப்படின்னு ஒரு மகேஸ்வரி மேடமே சொன்னாங்க, இன்னொரு பேர் கூட சொல்லப்பட்டதுன்னு. இதெல்லாம் வச்சுதான் நம்ம டிபேட்டை நடத்த முடியும். அதை விட எனக்கு எல்லாத்தையும் விட பெரிய கவலை என்ன தெரியுமா தம்பி? ஒரு நடுநிலையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து யாரு எதிர்கட்சி தலைவர் முக்கியம் இல்ல, அவங்க ஆரோக்கியமான எதிர்கட்சியா ஒரு அரசியலை நடத்த போறாங்களா, திமுகவை கேள்வி கேட்க போறாங்களா அப்படிங்கறதா எங்க நம்மளோட கவலை. யார் வேணா வந்துட்டு போறாங்க. ஏன்னா தமிழக மக்கள் வந்து ஒரு அருமையான வேர்டிங் கொடுத்திருக்காங்க, தனிப்பெரும் கட்சியா, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கிற திமுக வந்து திராவிட இயக்க வரலாற்றிலே குறைச்ச இடங்களை பெற்றிருக்காங்க. 125 தான் லீஸ்ட். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து 160, 150, 130, 130, 129 வாங்கியிருக்காங்க. டிஎம்கே தனியா மெஜாரிட்டி வாங்கினதுல 125 கீழே வாங்கினது கிடையாது. 2006 வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. அப்புறம் ஏடிஎம்கே வரலாற்றிலேயே அதிக இடமா அவங்க எதிர்கட்சியில ஜெயிச்சிருக்காங்க. அந்த வேர்டிக்ட் என்ன சொல்றாங்க மக்கள்னா, தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் நடக்கணும், திரு ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும், ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா வீக்கன் ஆக கூடாது. இதுதான் அவங்களோட வேர்டிக்ட். அற்புதமா கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த கடமையை ஆற்றணும், அந்த ஆற்றத்துக்கான வேலையை செய்யணுமே தவிர நீ பெரியவரா நான் பெரியவரான்னு பேசிட்டு இருக்கிறது அவங்க வேர்டிக்ட அவமதிக்கிறது. அப்புறம் எனக்கு எல்லாத்தோட பெரிய கவலை என்னன்னா, இந்த திராவிட இயக்க வரலாறுல அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க யாருமே ஒரு மெஜாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்ல. இப்ப ஏடிஎம்கே வந்து ஒரு சப் ரீஜனல் பார்ட்டி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலை. நான் வந்து மேற்கு மாவட்டங்களை மட்டுமே சொல்லல, நீங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த எல்லா அமைச்சரும் ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயோ இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயோ இல்ல, அந்த காலத்திலேயே தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மண்டலங்கள்ல அதிமுகவின் கை ஓங்கிதானே இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் மேற்கு மண்டலத்தின் பிரதிநிதி, தென் மண்டலத்தின் பிரதிநிதி ஓபிஎஸ் எம்ஜிஆர் காலத்திலிருந்து மேற்கு மண்டலத்துல ஏடிஎம்கே ஸ்ட்ராங் தான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க எந்த ஜாதியோடையும் அசோசியேட் ஆகல. ஓகே, ஜெயலலிதா 90s தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது.
அது சசிகலாவோட எமர்ஜென்சிக்கு அப்புறம் தான் ஒரு பெரும்பான்மையான ஜாதி இந்த கட்சி பின்னாடி போவாங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ். தமிழ்நாட்டுக்கு அந்த ட்ரெண்ட் கூடாது, அந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப திமுக அமைச்சரவையிலேயே நான் வந்து பட்டியலினத்திற்கான நல்ல பவர்ஃபுல் போர்ட்போலியோ கிடைக்கலங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அதிகமான ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய சக்தியா உருவாக்கல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல ஒரு 3-4 ஜாதி பெரிய அளவுல எண்ணிக்கையில இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல் எல்லா பவரும் கொடுத்துடக்கூடாது. ஏடிஎம்கே பீரியட்ல அது நடந்தது. அதாவது ஒரு 3 சாதிகளுக்கு மட்டுமே எல்லா போஸ்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லா முக்கியமான அமைச்சரவையும். இங்க வந்து மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தான் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளாட்சித்துறை அவங்களுக்கு, மின்சாரம் அவங்களுக்கு, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அவங்களுக்கு, போக்குவரத்து அவங்களுக்கு, எல்லாமே ஒரே ரீஜனுக்கு கொடுக்குறாங்க. மத்த ரீஜன்லாம் தமிழ்நாடு கிடையாதா? மேற்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றவர்கள் கை ஓங்கி இருக்க போகுது, ஓங்காம போகுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சரா இருக்கணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்த கட்சியா ஏடிஎம்கே இருக்கணும். ஏடிஎம்கே வந்து வீக்கன் ஆக கூடாதுன்னு நிறைய நடுநிலையாளர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஜாதி மதம் அற்ற கட்சி. ஜெயலலிதா எம்ஜிஆர் பீரியட்ல, எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தது, ஜெயலலிதா பீரியட்ல கொஞ்சம் வீக்கன் ஆச்சு, கொஞ்சம் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு பேவரபுளா இருக்குங்கிற மாதிரி ஒரு பேர் வந்தது. இருந்தாலும் ஜெயலலிதா